வேளாண் மசோதாவை எதிர்த்து போராட்டம் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து மக்கள் கட்சியினர் கும்பகோணம் கோட்டாட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கான வேளாண் சட்டத்தை ஆதரித்து விவசாயிகளுக்கு பயிரளிக்கும் அந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடத்துவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதாகவும், எனவே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் குருமூர்த்தி தலைமையில் திரளான இந்து மக்கள் கட்சியினர் கும்பகோணம் கோட்டாட்சியரிடம் மனு அளித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்ட மசோதா விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய திட்டமாகும். இந்த திட்டத்தை விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மசோதா இடைத்தரகர்களை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நேரடியாக பல்வேறு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய திட்டமாகும். உடனடியாக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தடை செய்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பில் கும்பகோணம் கோட்டாட்சியரிடம் இன்று மனு அளிக்கப்பட்டுள்ளது.